லிங்கம் பாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லிங்கம் பாஸ்து யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்னைக்கு யாருக்கு கோடீஸ்வர யோகம் பார்ப்போம். லிங்கம் பாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் வந்து கோடீஸ்வர யோகம் யாருக்கு, இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து ராகு திசை வந்தாக்கா அள்ளி கொடுக்கும், ராகு போர் கொடுக்கார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, சுக்கர திசை வந்தால் ஜாக்பாட் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கன்னி மூளை கட்டடம், அதாவது தென்மேற்கு கார்னர் கட்டடமாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி. உதாரணத்துக்கு திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்திருந்தவங்களுக்கு, ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, ஜாதகத்தில் ராகு ஆட்சி உச்சம், அதாவது உச்சம் பெற்றிருக்கிறவங்களுக்கு தென்மேற்கு எவ்விதமான சிறப்பு. கன்னி மூளை கட்டடம் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணால் அதனுடைய பலன் கிடைக்காம போயிருக்கு. கன்னி மூளை உயர்வும் கோடீஸ்வர யோகமும் உள்ளே போய் இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு 10 கடைகள்ங்க, நின்று சாப்பிட்ற உணவகங்கள் முதல் ஜவுளிக்கடை வரை ஒரு 10 கடை எழுதியிருக்கிறேன். ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ மொதல் வந்து ஹரிஸ் பேக்கரி விளக்கு தூணில் இருக்குங்க, தெற்கு பக்கமும் ரோடு மேற்கு பக்கமும் ரோடு, இதாங்க ஹரிஸ் பேக்கரி உண்டான கடை. ஸோ இதில் வந்து என்னென்னா, இது மேற்கு பக்கம், இது தெற்கு பக்கம், தென்மேற்கு கடை. ஸோ தென்மேற்கு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. தென்மேற்கு நின்று சாப்பிடும் உணவகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கும், அதிகமான ஒரு சுவையை கொடுக்கறதும் தென்மேற்கு தான். தென்மேற்குக்கு உண்டான கிரகம் யாருன்னாக்கா ராகு. ஸோ இந்த கார்னர் கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு வந்து உடலில் வந்து பாதி வந்து பாம்பு உருவமாக இருக்குது, அதனால் வந்து நின்று சாப்பிடும் உணவகங்கள், நின்று ட்ரேடிங் பண்ணுற உணவகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவதாக வந்து இந்த ஹரிஷ் பேக்கரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சுவையை கொடுக்கறது யாருனாக்கா இந்த ராகு பகவான். இவர் தான் வந்து இந்த ஹரிஷ் பேக்கரியில் வந்து சுவையையும் அதற்கப்புறம் வந்து ஒரு பொருளையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கறது வந்து யாருனாக்கா அந்த தென்மேற்கு உண்டானது. ஃபேமஸ் ஜிகர்தண்டா பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தாங்க இருக்குது, அதே இதிலே இந்த வரிசையிலே இப்படியே வந்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னாக்கா இதுதான் ரோடாக இருக்கும். ஸோ இந்த கார்னர் கட்டடம், இதுக்கு பக்கத்தில் கோட்டீஸ்வர யோகம்ங்கிற மாதிரி டாக்டர் கோட்டீஸ்வரன் இங்கே தான் இருக்கார். இந்த கார்னர் இங்கேயும் வாசல் இருக்கும், இங்கேயும் வாசல் இருக்கும், நடுவில் சின்னதாக இருக்கும், இப்படி தான் அவங்க கடை இருக்கும். இது ஃபேமஸ் ஜிகர்தண்டா. அதே இதிலேயே நீங்கள் வந்து இந்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து தெற்கு மாசி வீதிங்கிறது மதுரையில் இருக்கிறவங்களுக்கு புரியும், இது நேராக தெற்கு மாசி வீதி வந்து இப்படியே திரும்புவாங்க. திரும்புகிற இடத்துல கௌரின்னு ஒரு ஹோட்டல் இப்போ வந்திருக்கு, பிரமாதமாக இருக்குது. தெற்கு மேற்கு சந்திக்கிற இடம் கௌரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மேற்கை பார்த்து தாங்க இந்த கடை வந்து இப்படி இருக்கும். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா, பின்னாடியும் சந்திருக்கு, இங்கிட்டு சந்திருக்கு, இங்கிட்டு சந்திருக்கு. ஸோ இதில் வந்து தென்மேற்கு காரணம் கட்டணம் முழுக்க முழுக்க வாஸ்துப்படி இருக்குங்க, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் அதில் இருக்கிற தரம், அந்த கடையினுடைய வளர்ச்சிங்கிறது நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருந்தாலும் அவங்களுடைய தரம் வந்து வாஸ்துபடி ஒரு கடை இருந்து ஒரு பொருளை நீங்கள் அங்கே போய் வாங்குங்க, அது அதிகமான ஒரு உழைப்பு இருக்கும். ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, ஒரு சட்டையோ ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு பாப்பாவுக்கு ஏதோ ஒன்று வாங்கியிருப்பீங்க, அது அதிகமான ரொம்ப நாளாக உழைக்கிறதுக்கு உண்டான காரணம். அப்போ அதெல்லாம் போய் வாஸ்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா சார், அவங்க கடை வாஸ்து இருக்கு, அது தாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு வாஸ்துபடி இருந்தால் உழைப்பு நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லி ஒரு எங்கன்னாக்கா இந்த மேலமாசி இப்படியே வந்து இப்படி திரும்பும், மேலமாசி வீதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படியே வந்து நேரு ஆலாலயம் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இது இப்படி வந்து திரும்புகிற இடத்துல பார்த்தோம்னாக்கா ஜங்ஷனில் வந்து இப்படி இருக்கும், இது மேலமாசி வீதி, இது வடக்கு மாசி வீதி ஜங்ஷன். அப்போ இந்த இடத்துல திரும்புகிற இடத்துல கார்னர் தான் வந்து இது என்னென்னா மேற்கு, இது தெற்கு. தென்மேற்கு கார்னர் கட்டடம் நின்று சாப்பிடும் உணவுகள், அங்கே வந்து நிறைய அன்பர்கள் வந்து நின்று சாப்பிட்றாங்க, அடியன் கூட பல தடவை அங்கே போயிருக்கிறேன். ஸோ அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சுவை மிகுதியாக இருக்கிற மாதிரியான ஒரு பல வகைகள் ஒரு நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான ஒரு உணவுகள் கொடுக்குறாங்க. தென்மேற்கினுடைய ஒரு ரகசியம் கோடீஸ்வர யோகம். 5 கடை இருக்குது.
ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே தென்மேற்கு கடைகளாக சொல்கிறேன், இது வீட்டுக்கும் பொருந்தும். ஸோ தென்மேற்கு கார்னர் யாருக்கு பொருந்தும் அப்படின்னாக்கா கடையும் வீடும் சேர்த்து, உதாரணத்துக்கு வந்து கீழே வந்து கடை மேலே வீடு, இப்படி இருக்கிறதும் மதுரையில் இருக்கிற ஃபெமிலியராக இருக்கிற ஒரு கடைகளாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம தென்மேற்கு உறுதியாக யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஜாதகத்தில் வந்து ராகுங்கிறது உச்சம் பெற்றிருந்தால் வாங்கலாம், 3, 6, 11 இருந்தால் வாங்கலாம், லக்னத்துக்கு 10 இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் வாங்கலாம். இவங்களுக்கு எல்லாம் தென்மேற்கில் இருக்கிறவங்களுக்கு வாங்கலாம். ராகு திசை நடக்கிறவங்க, ராகு நல்ல நிலையில் இருப்பவங்க, ராகு நீர் ராசியில் காற்று ராசியில் இருப்பவர்களுக்கு தென்மேற்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்கும். அதனால் இன்னும் ஒரு 5 கடை இருக்குது, அதில் முக்கியமாக நான் சொல்கிறது எதுனாக்கா ராஜ்மஹால். இப்போ பார்ப்போம் ராஜ்மஹால் ஓல்டு கடையும் நியூ கடையும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா முந்தி இருந்த கடை வந்து எப்படி இருக்கும்னா இப்படி வந்து அந்த அப்படியே போகும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ இதில் வந்து நம்ம நேராக போனோம்னாக்கா கீழே ஆவணமுழு நாகடை பஜார், இது கீழே ஆவணமுழு, இது நேராக போனால் தெற்காவணம் நாகடை பஜார், இப்படியே வந்தோம்னா அம்மன் சன்னிதி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு ரோடு, இது வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்மேற்கு கார்னர் கட்டடம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து வாஸ்துபடி இருக்கிற கட்டடம். இந்த கடையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னாக்கா முகூர்த்த பட்டுக்குன்னு சொல்லி வாங்குவாங்க, அடியேனும் முகூர்த்த பட்டுக்கும் சரி, ஒரு நிறையா வந்து பேசுகிறதுக்கு அடியேன் வந்து இந்த ஆடைகள் வந்து ரொம்ப விரும்பி அணியிறதுக்கு பழக்கம் இருக்குது, அதனால் அடிக்கடி போய் வாங்குறது இந்த கடையில் நான் வாங்கியிருக்கிறது பழக்கம். தென்மேற்கு உயர்வு இப்போ இருக்கிறதும் அதே மாதிரி, இப்போ இது வந்து நான் சொல்கிறது பழைய கடை, இப்போ புதுசாக வந்து லட்சிபுரம் 7 வந்து பக்கத்தில் இது வந்து கீழே வெளி வீதியில் கடை வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த கடையும் தென்மேற்கு கார்னர் கட்டடம் தாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு நல்ல வாஸ்து வைப்ரேஷனோட அருமையாக ஒரு நல்ல ஒரு இந்த ஓனர்ஸு இந்த கடை ஊழியர்கள் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவன்ட்ட நான் வந்து அடிக்கடி ப்ரே பண்ணுறது உண்டு. என்ன காரணம்னா அதிகமான உழைப்பு, வாஸ்து வந்து மதிக்கிறாங்க, மக்கள் வாங்குறவங்க நலமாக இருக்கணுங்கிறதுக்கு கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது வந்துங்க நவீன் பேக்கரின்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்குது கார்னர் கடை. ஸோ ஒரு நல்ல ஒரு சுவையானது கொடுக்கறது, சாப்பிட்றதுக்கு உண்டானது நல்ல ஒரு தரமானது கொடுக்குறாங்க. கன்னிமூலை கட்டடம் என்ன சார் நீங்கள் என்ன கன்னிமூலை கன்னிமூலைங்கிறது என்ன சொல்கிறீங்கன்னாக்கா இதில் வந்து எப்படின்னாக்கா இது மேற்கு பார்த்து இது தெற்கு, அப்போ தென்மேற்கு கார்னர் கட்டடம் ராகுவனுடைய கிரகம். இது வீட்டுக்கும் பொருந்துங்க, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வீட்டுக்காக இருந்தால் இது பெட்ரூம் போட்டுக்கணும், பூஜை ஏரியா வச்சுக்கணும். இது வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்து மேற்கை பார்த்ததாக இருந்தால் என்ட்ரன்ஸ் வந்து வாயுமூலையில் இருக்கணும், தெற்கை பார்த்திருந்தால் அக்னி மூலையில் இருக்கணும். கடை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சார் என்ன சார் தென்மேற்கு நீங்கள் வந்து கார்னர் கட்டடத்துக்கு வந்து மேற்கு தெற்கு தென்மேற்கு கடைக்கு கார்னரில் கல்லாக வச்சுருக்கணும், இது எல்லாமே காலியாக இருக்குது, இங்கிட்டு தானே சார் கவுண்டர் போட்டிருக்காங்க, அதாங்க ஸ்பெஷலு. கன்னி மூளை நின்று சாப்பிடும் உணவகங்கள் வாங்கிட்டு போகிறதாக இருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. இதில் வந்து இன்னொன்று பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஜம்ஜம் கடை பார்த்தீங்கன்னாக்கா நின்று சாப்பிட்ற மாதிரி எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அருமையாக ஒரு கடை. அதே மாதிரி நவீன் பேக்கரி மாஸ்டர் பேக்கரின்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் இன்னொன்று இருக்குது, அது ஒரு நல்ல அருமையாக இருக்கும். தேனி ஆனந்தம் சாமி வந்து போகிற பாதையில், அதாவது அழகர் வந்து போகிற பாதையில் தான் அந்த கடை இருக்குது. ஸோ கன்னி மூலை உயரமாக தூக்கி கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ், இது என்ன சார் ஒன்றும் கார்னர் கடை கிடையாதே சார், வடக்க பார்த்து தானே இருக்குது, மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லைங்களா இப்படி இருக்கும், அதனுடைய கன்னி மூலையில் இருக்காங்க. ஸோ இது வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது வழியாக போனோம்னா இந்த இடத்துல தான் வந்து தென்மேற்கு கார்னரில் அவங்களுடைய இந்த வழியாக நம்ம வரணும்னா கன்னி மூலை இங்கே மொதல் உள்ளே வந்து தான் வரணும். அப்போது இந்த கோவிலுடைய வைப்ரேஷனில் தான் வந்து தென்மேற்கில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவை நம்ம வந்து ஒரு 10 கடைகள் வந்து வாஸ்து உள்ளெல்லாம் போய் பார்க்கல, அடியே நான் பார்த்த வரைக்கும் அந்த கடைகள் எல்லாமே தென்மேற்கில் இருக்கிறதுடைய ஒரு வைப்ரேஷனும் தென்மேற்கு உயர்வும் கோட்டீஸ்வரன் ஆக்கும் உயர்வையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ தென்மேற்கை பார்த்து பயப்பட வேண்டாம், தென்மேற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு ராகு பகவானுடைய ஒரு அதிகாரத்திற்கு உள்ளான ஒரு கிரகத்திற்கு உண்டான மூலை தான். அதனால் தென்மேற்கு கோடிகளை அள்ளி கொடுக்கும். நான் சொன்ன இந்த ஒரு 10 கடைகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் நன்மையும்
அந்த கடைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோடு செய்கிறாங்க. அதனுடைய சுவையும் அந்த தரமும் நல்லா இருக்கு, மற்றும் அந்த ஆடைகள் நல்லா இருக்கு. அதனால நீங்கள் தேவைப்படுறவங்க அந்த மாதிரி ஒரு கடைகளில் அணுகி நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்க்க முடியாது, பட் நம்ம வாங்கும்போது அதனுடைய இது நமக்கு வந்து நல்லா இருக்குங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதுதான் வாஸ்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.